Hi Friends, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ஃபேஸ் ஒன்னுக்கான சிவி லிஸ்ட் வந்து நமக்கு வெளியிட்டுட்டாங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேகன்சி வந்து நமக்கு இருக்குது அதில் வந்து எப்படி நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஃபேஸ் வந்து சிவி லிஸ்ட் வருமா வராதா அப்படின்றத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் செகண்ட் ஃபேஸ் வந்தால் யாருக்கெலாம் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் அவங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க என்ன ரேஷியோவில் செலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டி த்ரீன்ற ரேஷியோவில் கூப்பிட்றாங்க மொத்தம் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேரை வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் கூப்பிடுவாங்க கூப்பிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து பதினெட்டாயிரம் பேரை கூப்பிட்டுருக்காங்க இதில் வந்து நமக்கு இருக்கிற வேக்கன்சியே பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரம் வேக்கன்சி அதில் ஜூனியர் அசிஸ்டண்ட் VAO ஃபீல்டு சர்வேயர் இவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ் 1ல வந்து அவங்கள மட்டும் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர் கூப்பிட்டுருக்காங்க ஒன் லிஸ்ட்டு த்ரீன்ற ரேஷியோவில் தான் கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே குரூப் 2ல செலக்ட் ஆனவங்களும் வந்து குரூப் 4ல வந்து சில கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து குரூப் ஃபோரோட லெவல் கம்மியாக இருக்கிறதுனால குரூப் டூவோட போஸ்ட்டு தான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வர வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபேஸ் ஒன் சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஃபேஸ் டூ சிவி லிஸ்ட் வருமா வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஃபேஸ் டூ சிவி லிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது எப்போ கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்னில் வந்து சில கேண்டிடேட்ஸ்லாம் சொன்ன மாதிரி வராமல் இருப்பாங்க ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க குரூப் டூவில் செலக்ட் ஆகியிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து வராதப்போ ஸோ சில வேக்கன்சி வந்து பெண்டிங்கில் இருக்கும் அந்த பெண்டிங் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு ஃபேஸ் டூ சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அப்போ யார் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸ் ஒன்னில் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஃபேஸ் டூவில் வெளி ஃபேஸ் ஒன்னில் வெளியிட்ருக்கு ஓவரால் ரேங்க்கை வச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ரேங்க் பின்னாடி இருக்கவங்கள கூப்பிடுவாங்க ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிஸ்ட்டு வெளியிட்டாலும் அதில் வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் நிறைய வேக்கன்சி இருக்காது மேபி நமக்கு வேக்கன்சி திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்குது நமக்கு கொடுத்துருக்க இப்போ வேக்கன்சி வந்து டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க இன்னும் அக்யூரெட்டான வேக்கன்சி வந்து நமக்கு சொல்லலை இது வரைக்கும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேகன்சி இருக்கதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து திரும்ப ஆறாய ஒன்போதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு வேக்கன்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் அப்படிதான் வந்து நமக்கு நைன் தௌசண்ட் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் டுவெல் தௌசண்ட் அப்புறம் கிட்டத்தட்ட அரௌண்ட் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேகன்சி நமக்கு இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து இன்னமும் நமக்கு வேக்கன்சி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து ஃபேஸ் டூக்கான சிவி லிஸ்ட் வந்து கட்டாயம் வெளியிடுவாங்க நிறைய பேர் வந்து குரூப் டூவில் செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போ நடந்த குரூப் டூ எக்ஸாமில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கனால அவங்களும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஸோ அவங்கலாம் இந்த போஸ்ட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து ஃபேஸ் டூ சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஃபேஸ் டூ சிவி லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான கவுன்சிலிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும்போதே வந்து நமக்கு அப்டேட்ஸ் வரும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது பேலன்ஸ் இவ்வளோ பெண்டிங் வேகன்சி இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட் வெளியிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபேஸ் டூக்கான சிவி லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இது பாருங்கள் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வெளியிட்ட செகண்ட் ஃபேஸ்க்கான சிவி லிஸ்ட் இது இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்மி கொஞ்சம் மெம்பர்ஸை மட்டும்தான் கூப்பிடுவாங்க நிறைய பேரை வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து பதினெட்டாயிரம் பேர் கூப்பிட்டுருக்க மாதிரி செகண்ட் ஃபேஸில் வந்து அவ்வளோ பேர் கூப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோ பேரை தான் கூப்பிடுவாங்க சப்போஸ் நமக்கு வேக்கன்சி அதிகமாச்சு அப்படின்னா நிறைய பேரை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த அதே போல் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஃபேஸ் கூட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து தேர்ட் ஃபேஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு போட்டிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ அந்த போஸ்ட்டுக்கு வந்து இது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து ஃபேஸ் த்ரீல வந்து ஃபில் பண்ணுவாங்க ஃபேஸ் த்ரீ வந்து ரொம்ப வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ஃபேஸ் டூ வந்து கட்டாயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஓவரால் ரேங்க்லேருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களுக்கும் வந்து சான்சஸ் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ